நம்ம பார்க்க போறது சைவ மீன் வறுவல். சைவ மீன் வறுவல் அப்படினா வந்துட்டு நம்ம எதில பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழைக்காயில தான் பண்ண போறோம். இப்போ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்ல பார்த்தறலாம். வாழைக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, மஞ்சத்தூள், ஆயில், மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை, எலுமிச்சைப்பழம். இப்போ வாங்க சைவ மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வாழைக்காயை ஆல்ரெடி வந்துட்டு அந்த ரெண்டு எண்டு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு முனையும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வாழைக்காய் வந்து சீவணுன்னா தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா வந்து உடனே கருத்து போயிடும். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சைடாக கட் பண்ணணும், ஏன்னா வந்துட்டு நமக்கு சைடாக கட் பண்ணால் தான் அந்த நீளம் வந்து கொஞ்சம் கிடைக்கும். நம்ம நார்மலாக கட் பண்ணால் இப்படி ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஒரு நீளமாக அந்த மீன் மாதிரி கிடைக்காது. இது மாதிரி இவ்வளோ தடி ரொம்ப வந்து ரொம்ப தடியாகவும் போட்டுடக்கூடாது, ரொம்ப அதுக்குன்னு தின்னாகவும் சிப்ஸ் மாதிரி போட்டுடக்கூடாது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் ஷேப்பு. தடிமண் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் வறுவல் அந்த ஸ்டைலில் பண்ணுறோம் இல்லையா, அதனால நீங்கள் வந்து வீட்டில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு லுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த சென்டரில் நம்ம எப்படி இந்த வஞ்சிர மீன்லெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த போர்ஷன் வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து போட்டு வறுத்துக்கலாம். நம்ம வீட்டில் தானே செய்வோம், அதனால் நீங்கள் முழுசாக கூட நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மிக்சிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வாழைக்காவை வேக வச்சு எடுக்கணும். வந்துட்டு நம்ம கடாயில் வந்து வறுக்கும் பொழுது இந்த மாதிரி வேக வைக்காமல் டைரெக்டாக வறுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஹார்ட்னஸ் வரும். நீங்கள் நார்மலாக வாழைக்காய் வறுவல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, அதில் வந்து ஒரு ஹார்ட்னஸ் இருக்கும் வறுத்ததுக்கப்புறம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சு பண்ணுறப்ப நீங்கள் வறுத்தாலும் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். அதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 நிமிஷம் இந்த தண்ணி முதல்ல சூடாகட்டும். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். வாழைக்காய் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்கன்னா போதும். இது பார்த்திங்கன்னா முழுசாக உங்களுக்கு வந்து வேகணும், மாவு மாதிரி வேகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம திரும்பவும் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதும். ஒரு 3 நிமிஷம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா சுடட்டும், அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி காஞ்சிருச்சு, நம்ம வாழைக்காய் எடுத்து இதில் சேர்த்திடலாம். ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3 நிமிஷம் போதும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் வேகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்து 2 ஸ்பூன் அரிசி மாவு. இதே நீங்கள் ஒரே ஒரு வாழைக்காய் செய்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். அடுத்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். அடுத்தது நான் இங்கே ஃபுட் கலர் வச்சுருக்கேன், இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்த வேண்டாம். ஹெல்த்தியான்னு வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர், இது எதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. வேண்டாம்னா இது விட்டுருங்க. நான் வந்து இதை 1 ஸ்பூன் தண்ணியில் வந்துட்டு 2 பிஞ்ச் ஃபுட் கலர் கலந்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடுறேன். அடுத்து 1/2 லெமன் பிரிஞ்சு விட்டுடலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். உப்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாழைக்காய் வேக வைக்கும்பொழுது போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக வந்து உப்பை வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வாழைக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பத்தலைனா சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. சுத்தமாக அந்த கடலை மாவுலாம் வந்து கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். பாருங்கள், ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு நம்ம வாழைக்காய் வெந்திருக்கும், இப்போ நம்ம அதை வடித்து எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும், நம்மளால சூடாக வந்து மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம வாழைக்காய் ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் போட்டுடலாம். இது ரொம்ப நீங்கள் குழைய வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மசாலா பரட்டும் பொழுது வந்து உடஞ்சிரும் அப்படியே ஃபுல்லாக. அதனால தான் நம்ம வந்து முக்கால் பாகம் வேக வைக்கணும்னு சொன்னோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுருங்க. சப்போஸ் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் சேர்த்து வெளியில் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ சாதம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முந்தைய அதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாதம்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இது கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொறிச்சு எடுக்கலாம். சும்மா தோசை கல்லலாம் மீன் வறுப்பெல்லாம் அந்த மாதிரி அந்தளவுக்கு இது பண்ணிங்கன்னா போதும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காயை வறுத்துடலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். ஆல்ரெடி வந்து நம்ம வாழைக்காவை 1/4 பாகம் வேக வச்சுருக்கோம். நார்மலாக ஒரு மீன் வந்து வறுத்தோன்னா மீனுக்கு வந்து அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் சொல்லுவாங்களா, அதே தான் சேம் ப்ராசஸ் தான் இதுக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வந்து 2 சைடும் வறுத்த திருப்பி போட்டு வறுத்திங்கன்னா போதும். இப்போ வந்து ஒரு சைடு வறுபட்டுருச்சு, நம்ம அந்த சைடும் வந்துட்டு திருப்பி இல்லாமல் இதுவாக பார்த்தீங்கன்னா மசாலா வந்து சுத்தமாக உதிரவே இல்லை. எண்ணெயை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு மசாலா சுத்தமாக உதிரவே இல்லை. இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் வறுப்பட்டோன்னு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட சைவ மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கம் வறுப்பட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதுக்கு இந்த மசாலா தான் நீங்கள் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக யூஸ்வலாக எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்பொழுது என்னெல்லாம் மசாலா போடுவீங்களோ அது போட்டு நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்கக்கிட்ட கூட நீங்கள் அப்படியே வந்துட்டு இது மீன் தான் முள்ளில்லாத மீனுன்னு சொல்லி கூட நீங்கள் ஏமாற்றி கொடுத்துடலாம். அப்படியே சூப்பராக இருக்கும், அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் ஃபிஷ் அளவுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சைவ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சைவ மீன் வறுவல் செய்வது எப்படி? வாழைக்காயை மீன் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வாழைக்காயை தண்ணியில் 3 நிமிஷம் வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் சாறு, ஆயில், உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மசாலாவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற வச்ச வாழைக்காவை மசாலாவில் பிரட்டிட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா வாணலியில் எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நம்மளோட சுவையான சைவ மீன் வறுவல் ரெடி.